ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரத்துக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அதனுடைய லெவல் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நிறைய பேர் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறவங்க எப்போவுமே டெக்னிக்கல் அனலைசிஸை மட்டும் பார்த்து மட்டும் ட்ரேட் எடுக்காதீங்க. என்ன பண்ணுவாங்கன்னு அப்படின்னா, நிஃப்டி பேங்க்கில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 12 பேங்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நிஃப்டி பேங்க் ரன் ஆகும். அதில் 10 பேங்க்கு வெயிட்டேஜ் இருக்குது, சரிங்களா? அதில் 5 பேங்க்கு ஹைலி வெயிட்டேஜ் அதிகம். இந்த பேங்க்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே மூவ் ஆகும். அப்போது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஒருத்தர் வந்து கிளாஸ் படிச்சிருந்தார் வெளிநாட்டிலேருந்து, எனக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் சொன்னேன். அப்போவே நான் சொன்னேன், எப்போவுமே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பயன்படுத்திகிட்டே இருந்தார். ஸோ சின்ன சின்ன லாஸஸும் இருந்துச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ ஸோ சக்ஸஸ் வரும். எப்போதுமே வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கூட நிறைய பேர் தெரிவித்தாங்க, சார் நம்ம ஒரு ஸ்டாக் பண்ணும்போது நீங்கள் ஏன் நிஃப்டியை பார்க்குறீங்க, நிஃப்டியை பார்த்து தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க, நிஃப்டி பை ட்ரெண்டில் இருக்கா செல் ட்ரெண்டில் இருக்கா, லாங் போகலாமா ஷார்ட் போகலாமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறையா பேர் ட்ரேட் எடுக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த பேஸ் தான். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது தான் இங்கே மான் இருந்தால் தான் நீங்கள் வேட்டையாட முடியுங்கிறத தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ மார்க்கெட்டை பேஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், ஸோ ஒரு பிரேக் அவுட் நடந்திருந்தாலும், சரிங்களா, இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, சரிங்களா, இதில் ஒரு கன்சாலிடேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த லெவலில் இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த லெவலில் இருக்கும். இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், சரிங்களா. ஸோ இந்த லெவலுக்கு நியர்பை இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், இதை பிரேக் அவுட் பண்ணால், லாஸ்ட் வீக் சொன்னது, இதை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம லாங் போகலாம், இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கும், மார்க்கெட் டவுன் ஆகும், இதை பிரேக் பண்ணால் தான் நீங்கள் பை சைடு போகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். எப்போதுமே நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கன்சாலிடேஷன். ஒரு இடத்துல இப்போது நான் இதை லாஸ்ட் டைம் காட்டும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிரேக் அவுட், சரிங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் நல்லா மூவ் ஆகி அப்படியே நிற்கும், அதுக்கடுத்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும், சரிங்களா. இந்த இடம் ஒரு கன்சாலிடேஷனோடு இருக்கும். இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் சிம்பிள் லாங்காக போட்டுருச்சு லாஸ்ட் வீக்கே. ஸோ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமே இது தான். இப்போ இப்படி டெக்னிக்கல் அனலைசிஸை வச்சு மட்டும் நீங்கள் ட்ரேடில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் உங்களுடைய அடுத்த லெவலுக்கான என்ட்ரி. 39,800க்கு மேலே போகணும், சரிங்களா, 39,800க்கு மேலே போனால் அடுத்து தான் அது ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அடுத்து மார்க்கெட் இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும், 41,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் பண்ணணும். ஒன்று மேலே பிரேக் பண்ணால் 39,800க்கு மேலே போச்சு அப்படின்னா பை போகலாம். ஸோ நம்ம ஷார்ட் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா 37,900 கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் போகலாம். இதுக்கு இடைப்பட்டதில் இன்ட்ராடே பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அன்னைக்கு உங்களுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறையா பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணலாமா? என்னை பொறுத்த மட்டும் இன்ட்ராடே பண்ணுறவங்க மார்க்கெட்டை நீங்கள் நைட் உட்காந்து ப்ரிடிக்ட் பண்ணும் இன்ட்ராடேக்கு அவசியம் இல்லை. ஏன்னா 9 மணிக்கு 9:10 உங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும், சரிங்களா. ஸோ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போது எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேணாம், சரிங்களா. ஸோ மார்க்கெட் இன்ட்ராடே பொறுத்த மட்டும், ஸோ HDFC, ICICI, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ், கோடக், சரிங்களா, இதெல்லாம் வெயிட்டேஜான பேங்க். ஸோ இந்த பேங்க் வரக்கூடிய வாரத்தில் எப்படி இருக்கும் தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தடுத்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ண முடியும். லாஸ்ட் வீக் நான் சொன்னதான், எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா. ஸோ அதே மாதிரி டவுன் ஆச்சு. இப்போவும் என்ன அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இந்த இடத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டேலாம் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணும். அந்த இடம் இதுவாக இருக்கலாம், அது ப்ரீவியஸாக நடந்ததை தான் தேடும், சரிங்களா. ப்ரீவியஸாக ஒரு ட்ரேட் நடந்திருக்கும், ஒரு லெவலை வந்து அதை டச் பண்ணிட்டு வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஏன்னா அந்த இடத்துல எல்லோரும் விற்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த லெவலை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே லெவல்,
ஏன்னா இங்கே பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க எந்த இடம்னா அடுத்த ஹை என்னன்னு பார்த்துட்டு. இந்த ஹை வரும்போது எல்லோரும் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மார்க்கெட் சரியும், அந்த இடத்துல கன்சல்டேஷன் இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு இந்த பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி அங்கே நல்லா அமையும். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி தொடர்ந்து சரியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் லெவல் இங்கே வரைக்கும் இருக்குது. ஐசிஐசிஐ அதனுடைய ஹையை டச் பண்ணிருச்சு, சரிங்களா. ஸோ அதனுடைய ஹை லெவலுக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டுருக்கேன். ஸோ ஐசிஐசிஐ பொறுத்த மட்டும் ஸோ டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். அதன் பிறகு பார்த்தா எஸ்பிஐன் அதனுடைய ஹையை தொட்டுருச்சு. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் அதனுடைய ஹையை டச் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு, சரிங்களா. ஆக்சிஸ் சேம் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிச்சு. ஸோ சரிவு நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு பார்க்க போகிறது கோட்டக். கோட்டக் இந்த லெவலை பிரேக் பண்ணணும். 1950க்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல அடுத்து ஒரு கன்சல்டேஷன் நல்லா மேலே மார்க்கெட் மூவ் ஆகும். எப்போவுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ராடே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான யுத்தியை பயன்படுத்துங்க. நிஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடியது முக்கியமான விஷயமே இந்த ரெண்டு லெவல் தான். நீங்கள் அடுத்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணணும், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஒரு ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா 39,800க்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பெர் டேக்கு என்ன பண்ண ஆரம்பிங்க, டெய்லி இன்ட்ரா டே பண்ணுறது நல்லது. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வைங்க. ஸோ எந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.